அன்பார்ந்த ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம், ரத்தத்தில் சிகப்பணுக்கள் குறைவாக இருப்போம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு. அப்போ வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவோம், அந்த ரத்த சோகையை சரி செய்கிறதுக்கான மருந்து. இதில் முக்கியமாக வந்து பீட்ரூட்டில் வந்து சிகப்பணுக்கள் அதிகம், அதனால தான் பீட்ரூட் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்ணும். நிறைய பேர் இப்போது அந்த பீட்ரூட்டு சாப்பிடவே மாட்டாங்க. நானும் வந்து பீட்ரூட்டை சாதாரணமாக பொரியலாம் சாப்பிட மாட்டேன். இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு வச்சா வீட்டில் அதை தான் விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பீட்ரூட்டு இப்போ நான் செய்ய போகிற லேகியம் மாதிரி தான் செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்களும் அதே வந்து பழகிக்கிற போகிறீங்க. இந்த பீட்ரூட்டை பயன்படுத்துகிறோம். இதோட ஆப்பிள் எந்த ஆப்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்பிள் இருந்தால் போதும். அப்போது நான் அந்த ஆப்பிள் வேணுமா இந்த ஆப்பிள் வேணுமானு வேணும், ஆப்பிள் இருந்தால் கண்டிப்பாக இதோட சேர்த்துக்கிறலாம். இது ரத்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடியது, ஹீமோக்ளோபினை வந்து கண்டிப்பாக கூட்டக்கூடியது, அதனால் ஆப்பிளை சேர்க்குறோம். ஏலக்காய் அந்த பீட்ரூட்டினுடைய மனத்தை கொஞ்சம் மாற்றும், அந்த சுவையை கொஞ்சம் கூட்டும், நல்ல சாப்பிட்றதுக்கு அந்த புத்துணர்ச்சியை கொடுக்கும், அதனால் ஏலக்காயை சேர்க்குறோம். முந்திரி பருப்பு தெரியும், ஏற்கனவே அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது, சத்து பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு சத்தை கூட்டுறதுக்கு முந்திரி பருப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கும், அது சளி பிடிச்சது இல்லாமல் டிபி இருக்கும். இந்த டிபி எல்லாம் வந்து சரி செய்யணும்னா இந்த உலர் திராட்சையை நெய்யில் சாப்பிட்டாலே டிபி சரியாயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. உலர் திராட்சையை தினந்தோறும் ஒரு 10 பழத்தை நெய்யில் பொறிச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை நல்லா தெளிவாக வந்துடும், சளி இருக்காது, சளியெல்லாம் ஓடிடும். உலர் திராட்சையை நெய்யில் பொறிச்சு தான் கொடுக்கணும், சாதாரணமாக திங்க விடுறோம் அது வந்து சரிப்படாது. நெய்யில் சேர்த்தா வேறு மருத்துவம், சாதாரண சாப்பிட்டா வேறு மருத்துவம். இதோடு சேர்த்து கருப்பட்டியை சேர்க்குறோம். கருப்பட்டி வந்து எல்லாத்துலேயும் சேர்க்க அந்த மருந்தினுடைய பலன் வந்து முழு மடங்கு நமக்கு கிடைக்கும், அதனால தான் கருப்பட்டியை சேர்க்குறேன். நாட்டு மாட்டு நெய்யில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லேகியம் 100 மடங்கு உங்கள் உடம்பு முழுவதும் வேலை செய்யும், நல்லதை செய்யும், கெட்ட கொழுப்பை வெளியேற்றும், நல்ல கொழுப்பை சரி பண்ணும், ரத்தத்தை வந்து தூண்டி நிறைய ரத்தத்தை உற்பத்தி பண்ணும். அதனால தான் நாட்டு மாட்டு நெய்யை நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். ரத்த சோகை போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் சிவப்பு அணுக்கள் உற்பத்தியும் ஆகும். சிகப்பாக இருக்கிற காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டாங்கனாக்கா அந்த சிவப்பு அணுக்கள் வந்து நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகும். இப்போ இந்த ஒரு பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். பீட்ரூட்டை நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து தோல் சீவிட்டு அரைச்சி இப்படி கூலாக எடுத்து வச்சுருக்குறோம். இதை சேர்த்துக்கிறணும். ஒரு ஆப்பிள் கூலாக அரைச்சி அதையும் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் கூட சேர்த்துக்கிறணும். இப்போ அது கூட சேர்ந்து முந்திரி பருப்பு ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதே அளவுக்கு வந்து உலர் திராட்சையும் சேர்த்துக்கிறோம், 10 கிராம் அளவுக்கு. இப்போ இதை லேகியமாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம காலையில் மாலையில் நேரத்தில் வந்து இதை சாப்பிட்டுட்டு வர்றப்போ சிவப்பு அணுக்கள் வந்து கூடும், ரத்த சோகையை இல்லாமல் பண்ணிடலாம். 3 ஏலக்காயை வந்து கூட சேர்த்து நல்லா இடித்து பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தூள் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு பனை வெல்லம் கூட சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மாட்டினுடைய நெய் தான் போடணும். நாட்டு மாட்டு நெய் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நாட்டு மாட்டு நெய்யில் தான் வந்து நல்ல கொழுப்பு, இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அந்த இதெல்லாம் வந்து நாட்டு மாட்டு நெய்யில் தான் வந்து நல்ல கொழுப்பு. வேறு நெய் இதெல்லாம் பயன்படுத்தினீங்கனாக்கா கெட்ட கொழுப்பு தான் அதிகமாக உருவாகும், அப்போ உடம்பு வந்து குண்டாகிக்கிட்டே போகும். அதனால்
அணுக்கள் உற்பத்தியும் கம்மியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் ரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்காது. அதனால் நம்ம நாட்டு மாட்டினுடைய பால், நெய், ஆட்டுப்பால் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வெந்த பருவம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதை அடிப்பிடிக்க விடாமல் இதமான சூட்டில் வச்சு கிண்டிட்டு நெய் போட்டிருக்கிறதுனால அந்த வெந்த மணம் நல்ல மணம் வரும். அப்போ நம்ம பார்த்து இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இதை லேகியம்னு சொல்லக்கூடாது. லேகியம் இல்லை, இது அல்வா அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறப்போ வந்து ரத்த சோகையை போய்க்கிறலாம், விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் நெய் சேர்த்துருக்கிறதுனால அது பக்குவமாக அப்பப்போ கூட ரேசாக வானிலையில் விட்டு சூடு பண்ணி எடுத்து அதை ஆற வச்சு சாப்பிட்டுக்கிறலாம். இதை நிறையா வந்து ஒரு கிலோ அளவுக்கு அந்த மாதிரி தயார் பண்ணுறோம்னாக்கா அந்த சர்க்கரை நெய் 100 கிராம்ன்றதை வந்து 200 கிராம் இப்படி சேர்த்து மொத்தமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நாம் அதை மருந்தாக நினச்சி சாப்பிடாமல் ஒரு உணவாக நினச்சி ஒரு இனிப்பு பண்டம் அது அல்வா அப்படி அந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இந்த இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பொரியலாக பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த முறையை பயன்படுத்தி கொடுத்தோம்னாக்கா ரத்த அணுக்கள் வந்து நிறையா கூடும், அணுக்கள் உற்பத்தி கூடும். பெண்களாக இருக்கட்டும், அது ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உகந்தது. இதை நாம் எல்லோரும் பயன்படுத்தலாம். உணவில் தினமும் வந்து பயன்படுத்தாட்டியும் கூட வாரத்தில் ஒரு நாள் அவங்க பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா சிவப்பு அணுக்கள் கூடும், ரத்த ஓட்டம் கூடும். அந்த இதை ஜூஸாகவும் வச்சு அவங்க குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து அதை நல்லா அடித்து நல்லா இருத்துட்டு அதை பிழிஞ்சு அது கூட வந்து நாட்டு சக்கரை சேர்த்து குடித்தாங்கனாலும் அந்த ரத்த அணுக்களை வந்து நம்ம வளர வச்சுக்கிறலாம். இதுக்கு ஒரு சிறந்த உணவு. ரத்த சோகை, ரத்த அணுக்கள் கூட்டுறதுக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து. இது வந்து சாதாரணமாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க வந்த விருந்தாளி முதல் கொண்டு பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். நீங்கள் கொடுத்தாலும் புண்ணியமாக போகும், ஏன்னா எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க. இதை வந்து சாதாரணமாக பீட்ரூட்டில் பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரத்த அணுக்கள் கூடும், அவங்களுக்கு வயிற்றில் உள்ள உபாதைகள் எல்லாமே சரியாகும், ரத்தம் உற்பத்தி ஆகும்போது புத்துணர்ச்சியாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சால் தான் நானே சாப்பிடுவேன், இல்லையா பீட்ரூட்டாக பார்த்துட்டு பேசாமல் போயிடும். பீட்ரூட் என்னைக்கு வாங்கிட்டு வந்தாலும் இது தான். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்ம புத்துணர்ச்சியோடு இருப்போம், எந்த நேரமும் நல்ல தெளிவாக இருப்போம். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.